ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெல்ரோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். கிழங்குல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. கிழங்குல மெடிசினல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், கால்சியம், ப்ராஸ்பரட், வைட்டமின் சிலாம் இருக்குங்க. ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேர் ஃபாலுக்கு நல்லது. மார்னிங் இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஹோல் டேவும் உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாகாமல் இருக்குங்க. கேரளா, ஜாம்பியன்ஸ் இவங்க ஃபுட்டுலலாமே வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு மஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குங்க. மரவள்ளிக்கிழங்கை வந்து ஃபேஸ் பேக்காக கூட போடுறாங்க. இது ஃபேஸில் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னு வந்து ஷைனிங்காக இருக்கும். இந்த கிழங்கு நிறைய நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த சாப்பர் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா சின்னதாக திருவுறதில் திருவினிங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கிடைக்குங்க. நம்மளுக்கு குழந்தைங்களுமே வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டோங்க. பேனில் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி, நிறைய ஊற்றக்கூடாதுங்க, மீடியமாக ஊற்றிக்கோங்க. அது மேலே இட்லியோட பிளேட்டு வச்சுருங்க. இட்லி பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கை இந்த பிளேட் மேலே அழகாக சர்வ் பண்ணிவிடுங்க. கிழங்கில் வந்து நிறைய மாவு சத்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது. கிழங்கோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய மாவு சத்து இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களாம் வந்து இது ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னா மாவு சத்து வந்து சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இது வந்து ஹெல்த்தி ஸ்நாக்காக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க இந்த ஸ்வீட்டை. இப்போ இந்த பேனோட லெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்டீமில் இருக்கணுங்க. ஒன்ஸ் இது பாயில் ஆகிடுச்சிங்கன்னா இந்த கிழங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஒரு 5 to 6 பீசஸ் ஏலக்காய் எடுத்துக்கிட்டோங்க. கோகோனட்டும் ஏலக்காயும் வச்சு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. வந்து கிழங்கு வெந்துருச்சுங்க. கிழங்கோட கலர் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னமும் கொஞ்சம் நம்மளுக்கு பாயில் ஆகணும். 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. பார்க்க கலர் வந்து இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிழங்கு வந்து ஃபுல்லாக வெந்திருக்குங்க. இந்த கிழங்கை வாரத்துக்கு 3 இல்லை 4 முறை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஏதோ ஒரு ஸ்நாக்காக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நம்ம ஒரு சர்விங் பவுலில் கோகோனட்டும் ஏலக்காவும் கிரைண்ட் பண்ணி வச்சதை வந்து ஒரு சர்விங் பவுலில் கிரைண்ட் பண்ண கோகோனட்டு அது ஃபஸ்ட்டு லேயராக வச்சுருங்க. பாயிலான மரவள்ளிக்கிழங்க கிரைண்ட் பண்ண கோகோனட் மேலே வச்சுருங்க. அது மேலே வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு சுகர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட்ஸுக்கு பனவெல்லம், பனச்சக்கரை இதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் இந்த ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோன்றதுக்காக நம்ம இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒயிட் சுகர் வந்து ஆனால் ஹெல்த்து வைஸ் பார்க்கும் போது அது வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்துங்க. பனவெல்லம், பனச்சக்கரை போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஆனால் அது ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க. நம்ம மீடியமாக சுகர் வந்து எடுத்துக்கிறோங்க. கோகோனட்டு, மரவள்ளிக்கிழங்கு, சுகரு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகணுங்க. கோகோனட்டில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஷைனிங் கிடைக்குங்க. புண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுங்கன்னா இந்த கோகோனட் நம்ம நிறைய ஏதாவது ஒரு வகையில் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோங்கன்னா வயிறில் இருக்க புண்ணு கூட சரியாகுங்க. ஃபேஸ் சுருக்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏஜ்னிங் வந்து அந்த இதெல்லாம் வந்து கோகோனட் நீங்கள் நிறைய ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ்னிங் வந்து தெரியாதுங்க உங்களுக்கு. ஸ்கின்னை வந்து இது மெயின்டைன் பண்ணும், ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணும். மல்லிக்கிழங்கு, கோகோனட்டு, ஏலக்காய், சர்க்கரை இது நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பட் ஆனால் இது ஹீட்டாக இருக்கும் போதே வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுனாலுமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிளெண்ட் ஆகாது உங்களுக்கு. கோகோனட் வந்து பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. கோகோனட்டில் கிட்னி, லிவர், ஹார்ட்டு இதில் இருக்க வந்து ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கு வந்து இந்த கோகோனட் வந்து ஹெல்ப் ஆகுதுங்க. மரவள்ளிக்கிழங்கில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் பார்த்திங்கன்னா பாடியில் இருக்க ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, பி, சி இந்த சத்துலாம் இருக்குங்க. பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இந்த ஏலக்காய்க்கு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃப்ளூ, ஃபீவர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து ஏலக்காய்க்கு இருக்குங்க. எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள வந்து நம்மளோட கோகோனட்டு, மரவள்ளிக்கிழங்கு, ஏலக்காய், சுகரு இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டாக நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்குமே நல்லது. டேவோட ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்த மாதிரி இருக்குங்க.
உங்களுக்கு இன்னும் இதில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து பத்தலைங்க, அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சுகர் எடுத்துக்கலாங்க, பட் ஆனால் குவான்டிட்டி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு குவான்டிட்டி இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக சுகர் எடுத்துக்கிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது, ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.